ஏசாயா 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நானோ யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நானோ யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன். இந்த அதிகாலை வேளையிலே நாம் ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருக்கிறோம், வந்து காத்திருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் தம்முடைய முகத்தை மறைக்கிறார்னா நம்ம ஏன் வந்து காத்திருக்கணும்னு சொல்லி நம்ம நினைப்போம். அவர்தான் முகத்தை மறைக்கிறாரே, காத்திருக்கிறதே பெரிய விஷயம். அதுவும் அதிகாலையில வந்து காத்திருக்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு, நம்ம வந்து அதுக்குன்னு நம்ம வரோம். ஆனா ஆண்டவர் தம்முடைய முகத்தை மறைக்கிறார்னு தெரிஞ்சும் நம்ம வந்து காத்திருக்கிறோமா? ஏன் ஆண்டவர் முகத்தை மறைக்க போறாரு? முதல்ல நம்ம செய்த ஒரு சில காரியங்கள் அவருக்கு பிடிக்காம போறதுனாலதான் அவருடைய முகம் மறைக்கப்படுகிறது. ஏனென்றால் தீமையை பார்க்காத சுத்த கண்ணன் அவர், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லையே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள், அவர்களால மாத்திரம்தான் தேவனை தரிசிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். உங்கள் பாவங்களே உங்களுக்கும் எனக்கும் நடுவாக தடுப்பு சுவராக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ ஆண்டவரை தரிசிக்க முடியாது, ஆண்டவரை பார்க்க முடியாது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, பாவத்திலே நாம் உழன்று கிடக்கிற ஒரு சூழ்நிலையில இருந்தால் மாத்திரம்தான் சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ இதுல நம்ம வாசிக்கிறோம், உபாகமம் 31ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனங்கள்ல வாசிக்கும் பொழுது, அந்நாளிலே நான் அவர்கள் பேரில் கோபம் கொண்டு. ஏன் ஆண்டவர் யார் மேல கோபம் கொள்ளுகிறார்னா, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் கோபம் கொள்ளுகிறார். எதற்காக கோபம் கொள்ளுகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவரை விட்டு விட்டு அந்நிய தேவர்களை சேவிக்கிறார்கள். சோ அததான் இந்த இடத்துல சொல்றாரு, அந்நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டு என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. சோ இந்த ஜனங்கள் வந்து ஆண்டவரை விட்டு விலகி போனா ஆண்டவர் சொல்றாரு, நானும் என் முகத்தை உங்களுக்கு மறைப்பேன் என்றாரு. அதனால் ஆண்டவர் முகத்தை மறைச்ச உடனே அதனால் அவர்கள் பட்சிக்கப்பட்டு அநேக தீங்குகளுக்குள் அவர்கள் உட்பட்டு செல்லும் பொழுது, நம்முடைய தேவன் தம்முடைய முகத்தை மறைத்ததினால் அல்லவோ, நாம் தீமைகள் செய்ததினால் அல்லவோ இதெல்லாம் நமக்கு நேரிடுகிறது என்று சொல்லிக் கொள்வார்கள். சோ இன்னைக்கு ஒருவேளை நம்ம அதிகாலையில வந்து ஆண்டவருடைய பாதத்துல காத்திருக்கிறோம், ஆண்டவர் பதிலே தராம இருக்கிறாரு, ஏனோ கோமா இருக்கிறாரு அப்படின்னா, அந்த காலத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் உணர்ந்து சொன்னது போல நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக செய்த காரியத்தினால தானே இந்த தீங்குகள்லாம் நமக்கு விரோதமாக வந்தது. ஏன் ஆண்டவர் தம்முடைய முகத்தை மறைக்கிறார்? ஏன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்காமல் இருக்கிறார்? அவருக்கு விரோதமாக செய்த தீங்குகளினால் அவர் கோபம் கொண்டு தம்முடைய முகத்தை மறைக்கிறார். ஆனா அந்த முகத்தை மறைக்கும் போது நிறைய பேர் அதை உணர்றது கூட கிடையாது. நம்ம பண்ண தப்புனாலதான் நமக்கு இன்னைக்கு பதில் கிடைக்காம இருக்குது, நம்ம செய்த தீங்குகளினாலதான் இன்னைக்கு வந்து ஆண்டவருடைய முகம் மறைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதே உணராமல் தொடர்ந்து அப்படியே நம்ம வந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, கண்டுபிடிச்சிட்டாங்க, நம்ம பண்ண தப்புனாலதான் ஆண்டவருடைய முகம் மறைக்கப்படுகிறது, அதனாலதான் இந்த தீங்குகள் எல்லாம் நமக்கு விரோதமாக வருகிறது. ஆனா நானோ யாக்கோபின் முக குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஆண்டவர் கோவமா தான் இருக்கிறாரு. சோ நம்ம வந்து யார்கிட்டயாச்சும் பேச போறோம், அவங்க கோவமா கோவமா மூஞ்ச திருப்பிட்டு போனாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நான் பேசதான் ட்ரை பண்ணேன், அவங்க கோவமா இருக்கிறாங்க, அதனால நான் பேசல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேணுமோ அது வந்து கிடைக்காது. ஆண்டவர் கோவமா தான் இருக்கிறாரு, அவர் தம்முடைய முகத்தை மறைத்து கொண்டுதான் இருக்கிறாரு. இருந்தாலும் நம்ம அறிக்கை செய்து, நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து நம்ம ஜெபத்துல வருகிறோமா? மத்தவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணலாம், ஓ அவர் கோவமா இருந்தா இப்ப என்ன பண்றது, நம்மளுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதோட விட்டுட்டு போயிடணும். எவ்வளவு கோவமா இருந்தா என்ன, அதே இடத்துல வெயிட் பண்ணி நின்னு அவர் நம்ம மேல இறக்கப்படுற வரைக்கும் அவர் முன்னாடி நம்ம நின்றுகிட்டே இருக்கணும், காத்துக்கொண்டே இருக்க வேண்டும். அததான் சொல்றாரு, நானோ யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன். இன்னைக்கு அதான் பேதுரு கூட சொல்றான், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோன்னு ஏசாமி கேட்கும் பொழுது பேதுரு சொல்லுகிறான், யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. அதனால இன்னைக்கு ஆண்டவர் முகத்தை மறைத்திருந்தாலும் வேற எங்க போக முடியும்? வேற எங்கேயும் போக முடியாது, வேற வழியே கிடையாது.
அவர்கிட்ட தான் வந்து காத்திருக்க வேண்டும், அவர் தான் எதிர்பார்க்க வேண்டும். எப்போ அவருடைய கோபம் தணிஞ்சு, எப்போ நம்ம அவருடைய கோபத்தை தணிய வைக்கிற மாதிரி நம்ம மனம் திரும்பி நம்ம ஆண்டவருடைய பாதத்துல வருகிறோமோ, அப்பதான் இதெல்லாம் நம்மளுக்கு நடக்கும். அது வரைக்கும் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்கள் இருக்கலாம், இல்லைன்னா சில சமயம் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக கூட ஆண்டவர் சில காரியங்களை செய்யலாம், என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனாலும் ஒருவேளை மறைவான குற்றங்கள் என்னிடத்தில் உண்டோ, எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் பெருசா இல்லைனாலும் மறைவான குற்றங்கள் என்னிடத்தில் உண்டோ என்று சொல்லி நம்ம பார்த்து ஆண்டவருடைய கோபம் தணியிற வரைக்கும், அவருடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணுகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணுமா, தொடர்ந்து அவருடைய பாதத்திலே காத்திருக்க வேண்டும், அவருக்கு எதிர்பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்தான் இவர் கோபத்துல இருக்கிறாரு, இனிமே இவர் ஒன்றும் செய்ய மாட்டார்னு சொல்லி விட்டுட்டு போயிடக்கூடாதான், தொடர்ந்து காத்திருக்க வேண்டும், தொடர்ந்து எதிர்பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாக்குறோம். அதனாலதான் ஏசாயா 30:18 வாசிக்கிறோம், கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அவர் நீதியுள்ள தேவன், இவ்வளவு நேரம் காக்க வச்சுட்டு ஆண்டவர் வந்து ஒன்னும் இல்லாம நம்மளை வெறும் கையாக அனுப்பவே மாட்டாரு. அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். பாருங்க, நான் இன்னைக்கு ஆண்டவருடைய பாதத்துல ஒரு ஜெப குறிப்பை வச்சேன், வச்ச உடனே ஆண்டவர் வந்து எனக்கு பதில் கொடுத்தாரு. நான் பெரிய பாக்கியவதி பாக்கியவான், ஆண்டவர் எனக்கு உடனடியாக பதில் கொடுத்தாரு அப்படின்றது ஒரு சாட்சி. ஆனா அதை விட பெரிய சாட்சி இங்க பாருங்க வாசிக்கிறோம், அவருக்கு காத்திருக்கிறது. அது காத்திருக்கிறதுனா என்ன, நம்ம நம்ம கேட்ட உடனே நம்மளுக்கு வந்து விண்ணப்பத்துக்கு பதில் கிடைக்காம இருக்கலாம், இல்லனா அநேக நேரம் நம்ம ஆண்டவருடைய பாதத்துல ஜெபத்துல இருக்கிறோம், அதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதமா. அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். இன்னைக்கு இந்த அதிகாலை வேளையிலே இந்த நாளிலும் நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஆண்டவருடைய பாதத்துல காத்திருக்கிறோம். காத்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த நாளிலே எப்படி நம்ம இருக்கிறோமா, அவருடைய பாதத்திலே அவருடைய பார்வையிலே பாக்கியவான்களாக இருக்கிறோம். எவ்வளவு பெரிய கஷ்டம் பாருங்க, பாக்கியவான்கள் என்ற பட்டியல்ல நம்ம பேர் எடுக்கிறது. என்னென்னலாமோ செஞ்சாதான் ஒரு பாக்கியவான ஆக முடியும் அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு காத்திருந்தாலே போதுமா நம்ம பாக்கியவான்களாக ஆகிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்துல காத்திருக்கிறது தான் நமக்கு பெரிய பாக்கியம். உடனே கிடைச்சிடுச்சுங்க எனக்கு பெரிய பாக்கியம்னு கிடையாதான், காத்திருக்கிறது ஒரு பெரிய பாக்கியம். அதுல நம்மளுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் நம்மளை காக்க வச்சு கொடுத்தாருன்னா சும்மா கொடுக்க மாட்டாரு, காக்க வச்சு தாமதித்து கொடுத்தாருன்னா அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக ஆண்டவர் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அதனால ஆண்டவருடைய பாதத்துல காத்திருக்கிறவங்களுக்கு அவர் செய்கிறத வந்து நம்ம இதுவரைக்கும் கேட்டிருக்கவும் முடியாது, பார்த்திருக்கவும் முடியாது. அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பாரு, அதை தான் நம்ம வாசிக்கிறோம். ஏசாயா 64:4 தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்கிறவர்களை, நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவர்களை கண்டதும் இல்லை. ஆண்டவரே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே நீர் செய்ய போகிற காரியங்கள், நீர் செய்கிற காரியங்கள் உலக தோற்றம் முதற்கொண்டா, யாரும் அந்த மாதிரி பார்த்திருக்கவும் மாட்டாதான், பார்த்திருக்கவும் முடியாதான், கேட்டிருக்கவும் முடியாதான். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். ஒன்னே ஒண்ணு, நம்ம காத்திருக்கிற அந்த ஒரு காரியம் இன்னைக்கு ஆண்டவருடைய பாதத்துல காத்திருக்கிற மாதிரி பாக்கியம் வேற ஒண்ணுமே கிடையாது. அப்படிப்பட்ட இந்த அதிகாலை ஜெபத்திலே அவருடைய பாதத்திலே வந்து காத்திருக்க அவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஏசாயா 54:8 வாசிக்கிறோம், ஆண்டவர் தம்முடைய முகத்தை மறைக்கிறாருன்னு நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், காத்திருந்து ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். அதோடைய வெயிட்டிங் டைம் என்ன அப்படின்னு சொல்லி முகத்தை எவ்வளவு நேரம் மறைக்கிறாரு, நம்ம எவ்வளவு நேரம் காத்திருக்கிறோம், இல்லைன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எவ்வளவு நாளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் இமைப்பொழுது என் முகத்தை உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் அப்படின்றாரு. சோ அந்த கோபம் வந்து அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சோ அப்படி கண்ணை மூடி திறக்கிற வரைக்கும் தான் அவருடைய கோபமா, அதுவே நம்மளால தாங்க முடியல. அவர் கண்ணை மூடி திறக்கிறதுனா நம்மளுக்கு அது எத்தனையோ மாசங்களா வருஷங்களா கூட இருக்கலாம், ஏன்னா அவருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது. சோ ஆனா என்னன்னா, இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அந்த கோபத்தை விட அவருடைய கிருபை தயவு வந்து அதிக அதிகமாக இருக்கிறது. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், தயவு வந்து நித்திய நித்திய காலமாக இருக்கும். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஒரு கண்ணை மூடி திறக்கிற வரைக்கும் தானா, ஆனால்
நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன், நித்திய நித்திய காலமாக கிருபை இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதனால இந்த அதிகாலை வேளையிலே நம்ம முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, காத்திருக்க வேண்டும். ஒரு காரியத்துக்கு ஆண்டவர் பதில் தரலன்னா மாத்திரம் காத்திருக்கிறது கிடையாது. காத்திருக்கிறதுனா ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே அவருடைய பாதத்திலே ஆலயத்திற்கு முன்னதாகவே வந்து காத்திருக்கிறது தான் காத்திருக்கிறது, அவருடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிறது. ஏசாயா 25:9 நம்ம பார்க்கிறோம், அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழுவோம். சோ அவருக்கு காத்திருக்கிறனால ஆண்டவர் நிச்சயமா நமக்கு ஒரு ரட்சிப்பு, ஒரு விடுதலை தருவார். இப்ப என்னென்ன பிரச்சனைக்காக நம்ம ஆண்டவருடைய பாதத்துல காத்திருக்கிறோமோ அவர் என்ன பண்ணுவாரா, நிச்சயமாக நமக்கு அந்த பிரச்சனையில இருந்து விடுதலை தருவார், நம்மை ரட்சிப்பார். அதுக்கப்புறம் திருப்பியும் அதே வசனத்துல என்ன சொல்றாரு, காத்திருக்கிறனால களி கூர்ந்து மகிழத்தக்கதாக அப்படிப்பட்ட பெரிய விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே தருவார். ஆகவே எத்தனையோ பேர் வந்து மருத்துவர்களுடைய போய் அங்க போய் மணிக்கணக்கா காத்து கொண்டிருக்கிறோம், வக்கீல்கிட்ட போய் மணிக்கணக்கா காத்திருக்கிறோம், அதிகாரிகள் வாசல்ல போய் மணிக்கணக்கா காத்திருக்கிறோம், ஒரு கடையில ஒரு பேங்க்ல இங்க லைன்ல நிக்கிறோம், அங்க லைன்ல நிக்கிறோம்னு எவ்வளோ நேரம் நம்ம காத்திருக்கிறோம். ஆனா பாருங்க, அங்கெல்லாம் நம்ம காத்திருந்து நம்மளுக்கு என்ன வேணா கிடைக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய பாதத்துல நம்ம காத்திருக்கும் பொழுது நாம் பாக்கியவான்களா இருப்போம் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த ஒரு நல்ல சிலாக்கியத்தை மாத்திரம் நம்ம ஒரு நாளும் விட்டுவிடாமல் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்துல காத்திருக்கிற மாதிரி கிடைக்கிற ஆசீர்வாதம் வேற எங்கேயும் கிடைக்காது. அதுக்குன்னு மத்தது எந்த லைன்லயே நிக்க கூடாது, நான் ஆண்டவருக்காக மாத்திரம்தான் காத்திருப்பேன், நான் இந்த லைன்ல நிக்க மாட்டேன், அந்த லைன்ல நிக்க மாட்டேன்னு சொல்லணும்ன்ற அப்படிப்பட்டது கிடையாது. உலக பிரகாரமாக அத்தியாவசியமாக சில காரியங்கள் எல்லாம் நம்ம செய்யறோம், காத்திருக்கிறோம், ஆனால் ஆண்டவருக்கு காத்திருக்கிறது தான் எல்லாவற்றையும் விட மிகவும் பெரிய பாக்கியம். ஆகவே அப்படி அவருடைய பாதத்துல காத்திருக்கும் பொழுது கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவது இல்லை அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நிறைய பேர் சில சமயம் நிறைய பேர்கிட்ட மாச கணக்கா நம்மள வெயிட் பண்ண வைப்பாங்க, காத்திருக்க வைப்பாங்க, இல்லைன்னா பெரிய லைன்ல நிக்க வைப்பாங்க, கிட்ட வரும்பொழுது முடிஞ்சு போயிடுச்சு, தீந்து போயிடுச்சு, இல்லைன்னா இன்னைக்கு எங்க ஆஃபீஸ் டைம் முடிஞ்சிடுச்சுன்னு க்ளோஸ் பண்ணிட்டு போறவங்க இருக்கிறாங்க. வெட்கத்தோடு சில சமயம் நம்ம மனுஷங்களுக்கு காத்திருந்து திரும்பி போக வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம், ஆனால் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவது இல்லை. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள். அவருக்கு காத்திருக்கும் பொழுது காத்திருக்க காத்திருக்க ஆண்டவர் புது பலத்தை கொடுப்பார். அதே போல ஆண்டவர் ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார், ஆண்டவர் நிச்சயமாக நம்மை பாக்கியசாலிகளாக மாற்றி ஆசீர்வதிப்பார் என்கிற நம்பிக்கையோடு நாம் கடந்து செல்வோம். இந்த ஜூலை மாதத்திலும் அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் எரேமியா 31:33, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அவருடைய பாதத்துல நம்ம காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை அரவணைத்து கொண்டு, முதல்ல ஒருவேளை கோபத்துல மூஞ்ச திருப்பிட்டு இருந்தாலும், முகத்தை திருப்பி கொண்டிருந்தாலும், காத்திருக்கிறோமே, நம்ம முகத்தை மறைத்திருக்கிறோம்னு தெரிஞ்சும் என்னுடைய மகள் என்னுடைய மகன் எனக்காக காத்திருக்கிறாளே, எனக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நான் தான் உங்களுடைய தேவன், நீங்க தான் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய ஜனங்கள் என்று சொல்லி நம்மை அரவணைத்து நம்மை ஆசீர்வதிப்பார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள் கடந்து செல்ல கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருளுவாராக. ஆமேன்.